ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடுனா வாட் இஸ் டெரஃபார்ம் ரிசோர்ஸஸ். ஸோ டெரஃபார்மில் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெரஃபார்மில் ஒரு ரிசோர்ஸ் பிளாக் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து அதில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரிசோர்ஸ் பிளாக்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்றத ரிசோர்ஸ் பிளாக்கில் தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அண்ட் தென் இதுதான் முக்கியமான எலமெண்ட்டு, கான்ஃபிகரேஷன் எலமெண்ட்டு டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷனில். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரிசோர்ஸை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெராஃபார்ம் சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு நம்ம போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் பிளாக்கில் தான் நம்ம தேவையான காம்பனன்ட்ஸு, தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவிஷன் பண்ண, டெலீட் பண்ண, அப்கிரேட் பண்ண, க்ரியேட் பண்ண எல்லாமே நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெராஃபார்மில். ஸோ ரிசோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸ்ன்றது காம்பனண்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தான் டெராஃபார்ம் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், லோ லெவல் காம்பனண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வர், விர்ச்சுவல் மிஷினு. ஹை லெவலில் இருக்க காம்பனண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இமெயில் ப்ரொவைடர், டேட்டா பேஸ் சர்வர். அண்ட் தென் வந்து ஸோ ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன் பிளாக் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் டபுள் செட்வர்சஸ்க்குள்ளே தான் கான்ஃபிகரேஷன் எல்லாமே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ரிசோர்ஸ் பிளாக் வந்து ஒரு ரிசோர்ஸ் பிளாக் இருக்காது, மல்டிபிள் ரிசோர்ஸ் பிளாக் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அது வந்து டெராஃபார்ம் ப்ரொவைடர் பிளக்கின்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளக்கின் பேஸ் பண்ணி எத்தனை ரிசோர்ஸ் பிளாக்னால் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிசோர்ஸு, ரிசோர்ஸ் டைப்ஸு, அது மாதிரி மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில். அந்த ரிசோர்ஸ் பேராமீட்டர் வந்து இன்ஃபர்மேஷன், அதோட ரிசோர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிசோர்ஸ் பேராமீட்டர் தான் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பேராமீட்டரில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட ஆர்கியூமெண்ட்ஸ், மெட்டா ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரிசோர்ஸை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டெராஃபார்ம் ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன் பிளாக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன் பிளாக் டைப்பு. டெராஃபார்ம் உங்கள் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் ரிசோர்ஸ் டைப்பு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் இசி டூ இன்ஸ்டன்ஸு, ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் எஸ்3 அண்டர் ஸ்கோர் பக்கெட்டு, ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் விபிசி. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் டைப் இருக்கும். ஸோ இந்த லோக்கல் நேம்ன்றது இந்த ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வேற எங்கேயாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ரிசோர்ஸ் பிளாக்குக்கு நம்ம கொடுக்குறல லோக்கல் நேம். ஸோ இந்த லோக்கல் நேம் வச்சு நீங்கள் இந்த ரிசோர்ஸ் எங்கேனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இதில் உள்ள பேராமீட்டர் இதுதான். ஸோ அந்த ரிசோர்ஸ் பேராமீட்டர் இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐடென்டிஃபையர் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஐடென்டிஃபையர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுற அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ S3 பக்கெட்டில் வந்து அந்த அதோட நேமு, அண்ட் தென் அதோட எந்த ரீஜனில் நம்ம கிரியேட் பண்ண போகிறீங்க, அதோட ஏசிஎல். ஸோ ஏசிஎல் டைப் பப்ளிக்காக இருக்கா ப்ரைவேட்டாக இருக்கா, அதே மாதிரி ஏடபிள்யூ இசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து ஏஎம்ஐ இமேஜு, அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் நேமு, ஹோஸ்ட் நேமு, டேக்ஸு. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிஃபையர் ஆர் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம சொல்கிற மாதிரி, ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ வேரியபிள்ஸோ இல்லாட்டி ஏதாவது வேல்யூஸோ அதை நம்ம தான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ரிசோர்ஸுன்ற கான்ஃபிகரேஷன் பிளாக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ப்ரொவைடர், கவுண்ட்டு, டிபெண்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் ஆன் இருக்குது. ஸோ ப்ரொவைடர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ என்னென்ன ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்துட்டு கவுண்ட்டுன்றது என்னென்னா, ஸோ எத்தனை ரிசோர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதோட கவுண்ட் வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 5 ரிசோர்ஸஸ் எனக்கு வேணும் அட் ஏ டைம்ல அப்படின்னா, அதுக்கு கவுண்ட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ரிசோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கவுண்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக ஏதாவது கரண்ட் ரிசோர்ஸஸ் வந்து டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ அதை தான் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்ணி மெட்டா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏடபிள்யூஎஸ் இமேஜை செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் விபிசி ப்ரொவிஷன் பண்ணு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி, ஸோ ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஸோ அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ப்ரொவைடர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் ரிசோர்ஸு,
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச். ஸோ இந்த ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்புள் மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ண, இல்லாட்டி மல்டிப்புள் ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபார் ஈச் ஃபார் அண்டர் ஸ்கோர் ஈச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்கள் பிஹேவியர் கரண்ட் ரிசோர்ஸோட பிஹேவியர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனர் அண்டு கனெக்ஷன். ஸோ ப்ரொவிஷனர்ன்றது இது ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரொவிஷனர்ன்றது நீங்கள் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ப்ரொவிஷன், ஐ மீன் விஎம் நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணும் போது, ஸோ அதில் ஏதாவது ஒரு கமாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், அதில் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணணும், ஸோ அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டாவோ இல்லாட்டி ஒரு கமாண்ட் லெட்ஸாவோ கமாண்ட்ஸாவோ நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ற அந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிணா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போய் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கனெக்ஷன்றது, ஸோ ஏதாவது பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வச்சு நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெரஃபார்ம் ரிசோர்ஸோட மெட்டா ஆர்குமெண்ட்ஸு. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இட்ஸ் நத்திங் பட் விபிசி ஐடியோ இல்லாட்டி ஏஎம்ஐ ஐடியோ இந்த மாதிரி ரெஃபர் டு அட்ரிபியூட்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து அட்ரிபியூட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் எல்லாமே இதில் கொடுக்கும். ஸோ இது வந்து டிபெண்டன்சிஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன் பிளாக்குக்கும் உங்களோட விபிசி ஐடிக்கும், அண்ட் தென் வந்து இப்போ இசி டூ இன்ஸ்டன்ஸ்னால் செக்யூரிட்டி குரூப் ஐடி இல்லாட்டி விபிசி ஐடி எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிபெண்டன்சிஸ் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து நம்ம பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இசி டூ இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஏஎம்ஐ பிக் பண்ணணும், இமேஜ் பிக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபயர் வால் கான்ஃபிகர் பண்ணணும், சப்நெட்டு கிரியேட் பண்ணணும், விபிசி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு வரும்போது தான் ஸோ உங்களுக்கு வந்து இதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒன்று முடிஞ்சு ஒன்றொன்று வரணும் அப்படின்றது. ஸோ ரிசோர்ஸ் லைஃப் சைக்கிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணணும் இல்லாட்டி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க சை லைஃப் சை ரிசோர்ஸஸ் லைஃப் சைக்கிளை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி இதை வந்து நீங்கள் ஃபாலோஸ் பண்ணலாம், ஃபாலோ தி ஸ்டெப்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, வேலிடேட் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் வேலிடேஷன் பண்ணுவாங்க ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷனில். ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த இது வரணும் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ அடுத்த ரிசோர்ஸ்க்கு போகணும். ஸோ அதுதான் வேலிடேட் ரிசோர்ஸஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, ஸோ கரண்ட் ஸ்டேட் அண்ட் தென் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ஸோ ப்ரீவியஸ் கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்குன்னு நீங்கள் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் செட் பண்ணும் போது, ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ப்ரீவியஸாக வந்து இப்போ ஏடபிள்யூஎஸில் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் T2.small இருந்துச்சு ப்ரீவியஸாக, இப்போ வந்து T2.large நாங்கள் மாற்றுறேன், T2.xlarge இருந்துச்சு XXLarge மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கரண்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட்டு வந்து டிஃப்ரென்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்ளைன்றது, ஸோ கரண்ட் ஸ்டேட்டை வந்து டிஃப்ரென்ஸை நம்ம செஞ்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸோ அதை வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதோ, ஸோ அது நடந்ததுக்கப்புறம் தான் உங்களோட டெரஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ணும்போது ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சு, இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது, எல்லாமே அந்த டெரஃபார்ம் ஸ்டேட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ரிசோர்ஸ் வந்து எதுவுமே எக்ஸிட் ஆகலை அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு, ஸோ ப்ரொவிஷனர்ஸ் வந்து சீக்வன்ஸை எக்ஸிட் பண்ணிகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த சக்ஸஸும் எந்த ஒரு எரர்ஸும் வராது. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும். ஸோ இப்போ ஏதாவது ப்ரொவிஷனல்ஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு க்ரியேட் ஆயிடுச்சு, இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு இது அப் ஆயிடுச்சு, இல்லை நம்ம அது திரும்பி ஸ்டாப் பண்ணாமல் விட்டோம், இல்லாட்டி ஏதாவது க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் மிஸ் பண்ணிட்டோம், ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது வந்து சரியான கரெக்டான ஒரு ரீஜனில் க்ரியேட் ஆகலை, வேறு ரீஜனில் க்ரியேட் ஆகிடுச்சு, ஸோ அப்படின்றது ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து டெயின்டட்னு கொடுத்துட்டோம்னா, ஸோ அதை வந்து திரும்பி நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீவியஸாக க்ரியேட் ஆன ரிசோர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லைஃப் சைக்கிளோட செக்லிஸ்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் கிராஃப். ஸோ ரிசோர்ஸ் கிராஃப்ன்றது டிபெண்டன்சிஸ் கிராஃப் ஜென்ரேட் ஆகும் கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் பண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோனில் இந்த ரீஜனில் ஸோ இந்த இன்சன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் இந்த விபிசி ஐடியில் இந்த விபிசி இந்த இன்சன்ஸ் வந்து மேப் ஆகி சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இமேஜ் கிராஃப் மாதிரி உங்களுக்கு அது வந்து ஜென்ரேட் பண்ணி ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்கும்.
ஸோ அதில் வந்து ஃபியூ நோட்ஸ் தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ரிசோர்ஸ் நோடு, ப்ரொவிஷன், ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷன் நோடு, அந்த ரிசோர்ஸ் மெட்டா நோடு, இது மட்டும் தான் உங்களுக்கு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபுல்லி கான்ஃபிகர் ப்ரொவைடர் நேம், ரிசோர்ஸ், குரூப் ஆஃப் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் தென் சிங்கிள் ரிசோர்ஸாக இருந்தாலுமே அது ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ ரிசோர்ஸ் கிராஃப்ன்றது இஸ் நத்திங் பட் ஒரு இமேஜஸாக உங்களுக்கு ரிசோர்ஸ் கிராஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டெராஃபார்ம் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.